வெடிபாயின்னு வச்சாங்க. இந்த வாட்டி அணிக்கிட்டு கொடுக்குறதா வாய்க்கு அணிக்கிட்டு போயிருக்க. எப்பா இதெல்லாம் முடியலப்பா. 2010 செயனுக்கு புது டயர் போட்டு 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். பஜாஜ் V15 22 ரூபாய்க்கு செல்போட தர சொல்கிறேன். 22 ரூபா இருக்குது அண்ணே. ஏன் 50 ரூபா லோன் போட முடியாதா? ஏப்பா அப்படி என்னப்பா வண்டி துபாயில் இருக்குன்றாரு. என்னால் முடியலை. நேரத்தில் ஒருத்தர் பாவம் வண்டி வாங்கிட்டு போயிட்டு அவர் அந்த தபாய் தபாச்சிருக்காங்க. அது இந்த கல்யாண கஸ்டமர். ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இப்போ தீபாவளி வந்துருச்சு. தீபாவளிக்கு என்ன ஆஃபர்னு கஸ்டமர் ஆகி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் பண்ண முடியும். போன வாட்டி வெடி கொடுத்தேன், அதனால் எல்லோரும் வெடி வாயின்னு வச்சாங்க. இந்த வாட்டி என்ன அணிக்கிட்டு கொடுக்குறதா வாய்க்கு அணிக்கிட்டு போயிருக்கேன். எப்பா இதெல்லாம் முடியலப்பா. யாரும் வெடி பாயெல்லாம் வைக்காதீங்கப்பா. ஆமாம், ஏற்கனவே வெளியூர்லாம் போனாக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க பாய் பிரியாணி பாய் வெடி பாய் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி தான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன ஆஃபர் இந்த வாட்டி வேணும்னு கேளுங்க. பாய் ஒரு நாலு பவுனுக்கு மோதிர வெளியெலாம் கேட்டுறாதீங்க. பாய் பாவம் எதாவது பார்த்து செய்யுங்க. இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த வாட்டி தீபாவளிக்கு முறையான ஆஃபர் இன்ஷால்லாம் கண்டிப்பாக பெரிய கிஃப்ட் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணித்தர சொல்கிறேன். வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்ப்போம். இந்த ஷைன் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் ஷைனு. ஷைனு 2010. இங்கே பார்த்துங்க, இன்ஜினு செல்ஃபு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும். அண்ணே திருவண்ணாமலைக்காரனே, முதல் உங்களுக்கு சொல்கிறேன்னு அண்ணே, இந்த வண்டிக்கு லோன் போட முடியாது, ரெடி கேஸ் ஆகணும். இந்த வண்டி 26 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன். இந்த வண்டி 26 ரூபா. நேரில் வந்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு கிடைக்கும். எவ்வளோக்கு? 25 ரூபாய்க்கு. வண்டி எல்லாமே ஏடுச்சு, எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு டயர் ஒன்றும் கம்மியாக இருக்கும். புது டயர் போட்டு தர சொல்கிறேன். என்ன டயர்? புது டயர். 2010 செயனுக்கு புது டயர் போட்டு 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். அதே மாதிரி இந்த நம்ம தருமபுரி அண்ணன், இங்கிட்ட ஆலப்பாடி அண்ணன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அண்ணே லோ பட்ஜெட்டுக்கு லோக்கலில் மட்டும் தானே லோன் போடுவாங்க, வெளியே அவுட்டர் லோன் போட மாட்டாங்க. ரெண்டாவது சொல்கிறேன் அண்ணே, திருவண்ணாமலை வருமானே அண்ணே, இங்கே வருமானே அண்ணே, இதை இதை லாரி செட்டில் போட்டு வரீங்க. ஏன்னா இது லோ மாடல். ஏன்னா இன்ஜினு இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. அலமதுல்லா 100 கிலோமீட்டர் தாண்டணும் இன்ஜின் எப்போ இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா இது யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு மெயினாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு வால்வு நீடி ஓப்பன் ஆனாலும் வண்டி நின்றோம். அதுக்காக அவ்வளோ தூரம் வந்துட்டு வண்டி நின்று போயிடுச்சுனா பாய்க்கு தப்பாக போகிற மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மெயினாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓகேனா லாரி சீட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வண்டியை கொடுத்துட்டு ஈரோடுக்கு பிறந்தரை கொடுத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். எஃபிஷியட் லேட்டஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால தான் மெயினாக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொண்டுக்காதீங்க. பார்த்துங்க வண்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் ஏ டு ஜெட் கிளாஸாக இருக்கும், எல்லாமே தரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க 25 ரூபாய்க்கு கிடைக்கும். பார்த்துங்க ஏ இது பார்த்துங்க, இதுதான் பஜாஜ் V15 பஜாஜ் விக்ராந்து. இந்த கப்பல்லேருந்து எடுத்து செஞ்சாங்க பாருங்கள், அதுதான் இந்த வண்டி. அண்ணே உண்மையா அண்ணே, கம்பெனிக்காரங்க சொன்னதான் சொன்னேன், நீங்கள் யாரும் எவ்வளோ கேசி கேசி போட்டாதீங்க. ஆமாம், அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 ரூபா சொல்கிறேன். எவ்வளோ சொல்கிறேன்? 24 ரூபா. பணத்தோடு வாங்க 22 ரூபாய் எழுந்துறேன். எவ்வளோக்கு? 22 ரூபாய்க்கு பஜாஜ் V15 22 ரூபாய்க்கு செல்போட தர சொல்கிறேன். 22 ரூபா. அண்ணே லோன் போட முடியுமா? அண்ணே கேட்டு தானே பார்க்கணும். போட்டால் லோக்கலில் உள்ள கஸ்டமர் ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு 10 ரூபா லோன் போடுவாங்க, மீதி 12 ரூபா பணம் வேணும், பார்த்துக்கோங்க. ஆமாம், V15 எல்லாமே நல்லாயிருக்கும், இன்ஜினு செல்ஃபு எல்லாமே நல்லாயிருக்கும். கொள்ளு 22 ரூபாய்க்கு பார்த்துக்குங்க. ஆமாம், என்டார்க் பார்த்தீங்கன்னா 2018 மாடல் என்டார்க்கு. என்டார்க்கு 2018 இன்ஜினு அவுட்லுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், பார்த்துக்குங்க. இது 2018 40 ரூபா கிட்டிருக்கேன். நேரில் அவங்க 38 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு 38 ரூபாய்க்கு 2018 மாடல் என்டார்க் கிடைக்கும், பார்த்துங்க. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு. இது ஆக்டிவா பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 2021 மாடல். ஆக்டிவா 2021 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். ரெண்டு கண்ணாடி புது கண்ணாடி போட்டு கொடுத்து உங்களுக்கு 75 ரூபா சொல்கிறேன். பணத்தோடு வாங்க 73 ரூபா கிடைக்கும். திருச்சி நம்பர் ஒரே ஓனர், இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், பார்த்துங்க. 73 ரூபாய்க்கு பார்த்துங்க. ஜஸ்ட்டு 2017 மாடல். ஜஸ்ட்டு 2017 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் ரெண்டு டயர் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 46 ரூபா கேட்டிருக்கேன். பணத்தோடு வாங்க 45 ரூபா கிடைக்கும். எவ்வளோக்கு? 45 ரூபாய்க்கு 2017 மாடல் கிடைக்கும், பார்த்துங்க.
இது பார்த்துங்க, இது ஹீரோ ப்ளஷர் 2019 மாடல். ஹீரோ ப்ளஷர் 2019 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டி இருக்கும், பிளாக் அண்ட் ரெட்டு. வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களே பார்த்தீங்கன்னா 46 கேட்குறேன், பணத்தோடு வாங்க 45 ரூபா, பணத்தை வாங்க இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி வாங்கிட்டு போங்க, வேலையை முடிங்க. 2019 கம்போர்ட்டு XL 100, இது உங்களை பார்த்தீங்கன்னா நீட்ட ஷீட்டாக வந்து பார்த்துங்க. இது உங்களுக்கு 38 ரூபா கேட்குறேன், அவ்வளோலாம் விற்க நேரில் அவங்க 35 ரூபா எழுந்துறேன். எவ்வளோக்கு 35 ரூபாய்க்கு ரெண்டு டயர் புதுசு போட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது, 35 ரூபா பார்த்துங்க. இது 2021 ஆக்டிவா, ஆக்டிவா 2021 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், மதுரை நம்பரு, ஒரே ஓனரு, வண்டியில் இந்தியாவில் இல்லை, வண்டி சுத்தமாக இருக்கும். இது நம்ம வண்டி இல்லை, கஸ்டமர் வண்டி. 78 ரூபா கேட்குறாங்க, பணத்தோடு வாங்க 76 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எவ்வளோக்கு 76 ரூபாய்க்கு பணத்தோடு வாங்க, வாங்கி தர சொல்கிறேன் வாங்க. இவரை பார்த்துங்க, பர்க்மேன், இவர் பேர் பர்க்மேன். இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி கப்பல் மாதிரி போகும், எப்படி போகும் கப்பல் மாதிரி, வண்டியில் எந்த விலையில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2021 85 ரூபா ஃபைனலாக கேட்குறேன், பணத்தோடு வாங்க 82 ரூபாய் வாங்கி போங்க. எவ்வளோக்கு 82 ரூபாய்க்கு பணத்தோடு வாங்க. வண்டியில் எதாவது வேலை, வண்டி எந்த விலையில் வண்டி சுத்தமாக இருக்கும், குரோம் கண்ணாடி வரைக்கும் எல்லாமே போட்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்த்துங்க. இது பார்த்துங்க, அப்பிரலா 2019 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த விலையில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2019 அப்பிரலா 52 ரூபா சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 50 ரூபா பணத்தை எடுத்துருவாங்க, 40 ரூபா வாங்கி தரேன். எவ்வளோக்கு 48 ரூபாய்க்கு 2019 அப்பிரலா வாங்கி தரேன் பார்த்துங்க. இது டியோ 2018 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், திருச்சி நம்பரு, ஒரே ஓனரு, வண்டியில் எந்த வேலையில் வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டியில் 2800 ரூபா ஃபைன் இருக்குது, கழிச்சு எல்லாமே வாங்கி தர சொல்கிறேன், 55 ரூபா கேட்குறேன், நேரில் வாங்க 53 ரூபாய்க்கு வாங்கி தரேன். எவ்வளோக்கு 53 ரூபாய்க்கு 2018 மாடல் வாங்கி தரேன். ஹோண்டா கிரேசியா 2021 மாடல், ஹோண்டா கிரேசியா 2021 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த வேலையில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2021 70 ரூபா கேட்டிருக்கேன், பணத்தோடு வாங்க 68 ரூபா அண்ணே, ஒன்றும் கொஞ்சம் வேமாங்கண்ணே, 65 ரூபா வாங்கிடுறேன். எவ்வளோக்கு 65 ரூபாய்க்கு 2021 65 ரூபா டியோக்கு அண்ணே, டியோக்கு தம்பி இல்லை, டியோக்கு அண்ணே, ஹோண்டா கிரேசியா இன்ஜின் பவர் அப்படி தான் இருக்கும், ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள், அப்புறம் மீதி இது பண்ணிங்க. இவரை பார்த்தேங்க, இவர் 2021 ஹோண்டா டியோ டிஎக்ஸ் டைப்பு, பேக்கில் வாழ் இந்த இது இந்த டைப் இருக்கும் டிஎக்ஸ் டைப்பு. இது 2021 75 ரூபா ஃபைனலாக கேட்டிருக்கேன், பணத்தை வாங்க ஒரு 73 ரூபா 72 ரூபாய் வாங்கிடுறேன். எவ்வளோக்கு 72 ரூபாய்க்கு பார்த்தங்க. இவரை பார்த்தேங்க, இவர் 2022 ஹோண்டா டியோ திருச்சி நம்பர், ஒரே ஓனர், இதுவும் டிஎக்ஸ் டைப்பு, 80 ரூபா கேட்டிருக்கேன், பணத்தோடு வாங்க ஒரு 78 ரூபாய் வாங்கிடுறேன். எவ்வளோக்கு 78 ரூபாய்க்கு வாங்க. இவர் பார்த்துங்க, இவர் ஹோண்டா டியோ ஹோண்டா ஆக்டிவா ஒயிட் கலர் புதுக்கோட்டை நம்பர், ஒரே ஓனர், இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், பம்பர் எல்லாமே போட்டு ரெண்டு கண்ணாடி மிரர் மாட்டி எல்லாமே பக்கா ஜோராக இருக்கும். இது உங்களை பற்றி நான் 65 ரூபா சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 62 ரூபாய் வாங்கிடுறேன். அதே மாதிரி தான் இவர் 2019 அதே தான் 65 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 62 ரூபாய் வாங்கிடுற. எவ்வளோக்கு 62 ரூபாய்க்கு ஹோண்டா டியோ 2019. இவரை பார்த்துங்க, இவர் ஹோண்டா டியோ 2014 மாடல், ஹோண்டா டியோ 14 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த அளவில் வண்டி எல்லாமே டயர் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும். 2014 42 ரூபா கேட்குறேன், பணத்தோடு வாங்க 40 ரூபாய் வாங்கிக்கிறேன். அண்ணே ஏன விலை கூட அண்ணே, அந்தளவுக்கு வேலை பார்த்து பக்காக வச்சுருக்காங்கண்ணே, வேலை பார்க்காம வச்சுருந்தா 35 ரூபாய்க்கு மேலே அந்த வண்டி போகாதுண்ணே, எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறதுனே 40 ரூபா வேலை பார்த்துங்கண்ணே. இது பார்த்தீங்கண்ணே, இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல் புல்லட்டு, புல்லட்டு 2020 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 185 ரூபாய் கிடைக்கும். எவ்வளோக்கு 185 ரூபா அண்ணே, 50 ரூபா இருக்குண்ணே அண்ணே, 40 ரூபா இருக்குண்ணே, தயவுசெய்து போன அடிக்கேன், லோன் போடுறாதான். இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி வேணும், 90 ரூபா வேணும், எவ்வளோ வேணும் 90 ரூபா இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி லோன் ஓகே ஆகும். அண்ணன் இந்த ஒரு நம்ம விருதுநகருக்காரனுக்கு மெயினாக சொல்கிறேன், சாத்தூர்காருக்கு, அண்ணே ஏன் 50 ரூபா வந்து லோன் போட முடியாதா? ஏப்பா அப்படியெல்லாம் இப்போ வண்டி துபாயில் இருக்குன்றாரு. என்னால் முடியலை, பார்த்துங்க, நானும் பாயும் பாவம், என்னால் இவ்வளோ தான் ஜீர்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஜீர்ணிச்சிருக்கேன், பார்த்துங்க. இது வாங்கினது சம்மந்தம் இல்லாமல் வாங்கி வச்சுருக்கேன். 2020 டபுள் டிஸ்க்கு டபுள் அலாயி எல்லாமே போட்டு பக்காக இருக்கும், டாப் மாடல், பூசு 2,65,000 ரூபா நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா 180 சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 178 எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு 178 ரூபாய்க்கு வாங்க. என்ன முடிஞ்சளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தர சொல்கிறேன் பார்த்துங்க. R15 V1 இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், 2016 மாடலு, 68 ரூபா சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 66 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. எவ்வளோக்கு 66 ரூபா 2016
வண்டி ஏ டு ஜெட் எல்லாமே கிளாஸாக இருக்கும். ஒரே ஒன்று இன்ஜின் அவுட்லேயும் மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். V1 R&5 V1 பார்த்துங்க, வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக. இந்த ஆர்சி பார்த்தீங்கன்னா RC 125 பார்த்துங்க, ஒரு சின்ன கோடு கிளாத்தே சின்ன எதுவுமே இருக்காது. எல்லாருமே கேட்குறாங்க அண்ணே 24 2024 அண்ணே 24 இல்லை 21 தான், 2021 வண்டி இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். ரெண்டு கண்ணாடி எல்லாமே போட்டு பக்காவாக ஃபிட்டிங் பண்ணி பக்காவாக இருக்குது. கஸ்டமர் வெளியூர் போகும் ஒன்று விற்க சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னப்பா யாரை கேட்டாலும் இதே பதில் தான் சொல்கிறீங்க. இன்டர்ஷிப்ட்னு சொன்னாலும் கஸ்டமர் விட்டு போனாங்க. அண்ணே நல்ல விலைக்கு விற்று கொடுத்தா நம்மளை தானே தேடி வருவாங்க. இவரெலாம் வந்து எங்கேருந்து கொண்டு வந்து விட்டு போனாதுங்களா, கன்னியாகுமரிலேருந்து நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு பாய் போனால் கட்டாக விற்று விடுவாருன்னு. கஸ்டமர் கையில் 1.65 பணம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும், 1.65 முடிஞ்சிச்சுன்னா பாய்க்கு 2 ரூபா கமிஷன் தான். பாய் ஒரு வண்டிக்கு 2 ரூபா கமிஷன் கிட்டே பாய்கிட்ட 100 வண்டி இருக்குது. அப்புறம் 1 லட்ச ரூபாயா தப்பாக போடாங்க. ஏன்னா இந்த வண்டியெலாம் விற்றா தான் நான் எதாவது கிடைக்கும், அவர்கிட்ட வாங்க முடியாது. இதனால் விற்கிறவங்கள்ட்ட தான் வாங்க முடியும். பார்த்துங்க 1.67 மொத்தத்துக்கு தந்துடுவேன். எவ்வளோக்கு 1,68,000 ரூபா. வண்டியில் ஒரு சின்ன கோடு கிராச்சஸ் கூட இருக்கா, வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நான் என்னென்னு கேட்டுக்கிறேன். பார்த்துங்க இந்த இது பார்த்துங்க, பல்சர் என்எஸ் 125 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 2021 மாடலு 85 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன். பணத்தோடு வாங்க 1.83 வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு 1.83 முடிஞ்சிச்சுன்னா பாய்க்கு கடை கம்சன் தான். பார்த்துங்க இதை பார்த்துங்க, NS 200 2019 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். 1 ரூபா சொல்லியிருக்கேன், பணத்தோடு வாங்க 98 ரூபா பணத்தோடு வாங்க 96 ரூபாய்க்கு வாங்கிறேன். எவ்வளோ 96 ரூபாய்க்கு வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2019 மாடல் 96 ரூபா. பார்த்துங்க இவரை பார்த்துங்க, இவர் பார்த்தீங்கன்னா பல்சர் 220 2021 மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். 1.10 சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 1.5 வாங்கிறேன். எவ்வளோக்கு 1.5 2021 மாடல் வாங்கி தர சொல்கிறேன். பார்த்துங்க இவரை பார்த்துங்க, பல்சர் N160 பார்த்துங்க, புதுசு பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா புதுசு. 2022 கடைசி பார்த்துங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.10 சொல்கிறேன் ஃபைனலாக. எவ்வளோ சொல்கிறேன், 1.10 பணத்தோடு வாங்க 1.6 வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு 1.6 பணத்தோடு வாங்க வாங்கிக்கலாம். வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி அவ்வளோ ஜெனியூனாக இருக்கும். வண்டியில் 2 டயர் கியர் இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லாயிருக்கும். பார்த்துங்க பல்சர் பார்த்தீங்கன்னா 2017 மாடல் பல்சரு, பல்சர் 2017 இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ப்ளூ கலர் வேரியண்ட்டு, வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2 டயர் புதுசு போட்டு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 58 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எவ்வளோக்கு 58 ரூபாய்க்கு பார்த்துங்க. இது பார்த்துங்க பேஷன் எக்ஸ்ப்ரோ 2021 மாடல், 2021 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளூ அண்டு சில்வர் இது உங்களுக்கு வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 ரூபா கேட்குறேன், பணத்தோடு வாங்க 58 ரூபாய் வாங்கிக்கலாம். எவ்வளோக்கு 58 ரூபாய்க்கு 2021 மாடல். பார்த்துங்க இவரை பார்த்துங்க, இவர் அதே தான் அண்ணன் தம்பி. இவர் 2020 தம்பியாக இருந்தால் ஒரு வருஷம் கம்மியாக இருந்தால் இவர் தம்பி. 2020 மாடலு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த அளவுலாம் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 53 ரூபா ஃபைனலாக கேட்குறேன், பணத்தோடு வாங்க 52 ரூபா பணத்தோடு வாங்க 50 ரூபாய்க்கு வாங்கித்தரேன். எவ்வளோக்கு 50 ரூபாய்க்கு 2020 மாடலு. பார்த்துங்க வண்டியில் எந்த அளவுலாம் வண்டி சுத்தமாக இருக்கும். ஒரு சின்ன கோடு கிராச்சஸ் கூட இருக்கா, வண்டி அவ்வளோதான் இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். பார்த்துங்க இவரை பார்த்துங்க, எஃபிஷியன்ட் வெர்ஷன் 2 2016 மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 63 ரூபா ஃபைனலாக கேட்டுருக்கேன், நேரில் அவங்க 60 ரூபாய்க்கு வாங்கித்தரேன். எவ்வளோக்கு 60 ரூபாய்க்கு 2016 வண்டியில் ஏ டு ஜெட் எல்லாமே கிளாஸாக இருக்கும். டயர் இயர் கண்ணாடி கிண்ணாடி எல்லாமே போட்டு இன்ஜின் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 60 ரூபாய்க்கு பார்த்துங்க இது பார்த்துங்க, சூப்பர் ஸ்ப்ளெண்ட்ரு 2018 மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 52 ரூபாய் கிடைக்கிறேன். இந்த பிளாட்டினா பார்த்தீங்கன்னா 2019 மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒரு சர்வீஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாமே பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். 2019 45 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 43 ரூபாய் வாங்கிறேன். எவ்வளோக்கு 43 ரூபாய்க்கு முடிஞ்சதுன்னா பாய்க்கு கிடக்கம் சந்தான். பார்த்துங்க இது அப்பாச்சி 2012 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இது உங்களுக்கு வண்டியில் எந்த வகையில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பற்றி நான் 32 ரூபா சொல்கிறேன், பணத்தோடு வாங்க 30 ரூபாய் வாங்கிறேன். அண்ணே லோன் போட முடியுமா, கொள்ள முடியுமா? அண்ணே 10 ரூபா இருக்குது, 12 ரூபா இருக்குது. அண்ணே இதுக்கெல்லாம் லோன் போடுறதா, 10 ரூபா லோன் போடுவாங்க. லோக்கல் கஸ்டமராக இருந்தால் திருச்சியிலேருந்து கூப்பிட்ற தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் அவங்களுக்கு மட்டும் 10 ரூபா லோன் போடுவாப்பில்.
ஏன்னா ஃபைனான்ஸ்காரங்களும் ரொம்ப பாமாதிரி நேரத்தில் ஒருத்தர் பாவம் வண்டி வாங்கிட்டு போயிட்டு அவர் அந்த தபாய் தபாச்சிருக்காங்க. அது இந்த கல்யாண கஸ்டமர் இந்த அவுட்டில் இருக்கிறது சூரியூர் இவங்களுக்குலாம் மெயினாக சொல்கிறேன். அண்ணா வண்டி வாங்கினோமா கஸ்டமர்கிட்ட போய் நம்ம ஃபைனான்ஸ்காரர்கிட்ட எவ்வளோ ஜென்யூனாக இங்கே பேசுகிறோம், அதே மாதிரி லோன் வாங்க வந்தால் கொடுக்க வந்த இடத்துல ஜென்யூனாக பேசுங்கண்ணே. அதை விட்டுட்டு அவர் அப்படி மிரட்டுற இப்படி மிரட்டுறது இது சொல்கிறது அவர் நான் கூப்பிட்டு சொன்னேன். அண்ணே நாளை போனால் நம்ம டி வாங்கணும் கொள்ளணும் அவங்களுக்காக நான் மெனக்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கெல்லாம் நான் போய் உட்காந்து நான் டி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்ன பண்ணுறேன் நான் ஜாமீன் போட்டு போனேன்னு அண்ணன் ஜென்யூனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜென்யூனாக ரொம்ப காப்பாற்றுங்கண்ணே. யாராக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், ஓட்டிட்டோம் உடச்சிட்டோம் கொண்டுட்டோம் கொண்டு போய் ஃபைனான்ஸ்காரர்கிட்ட விட்டுட்டோன்னா அடுத்த ரவுண்டு திருப்பி திருச்சிக்குள்ள வந்து லோன் வாங்கினா ரொம்ப கஷ்டம். அதை மெயினாக சொல்லிக்கிறேன் பார்த்துங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் நல்லது அவ்வளோதான். இது பார்த்துங்க, இது எஃபிஜெட்டு 2016 மாடல், இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒயிட் அண்டு பச்சை வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும், வண்டி அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும். என்னடா ஜென்யூனாக இருக்குன்றது சாய் கூட போட முடியல, போட்டாச்சு போட்டாச்சுப்பா. இதை பார்த்துங்க 2016, இது உங்களுக்கு 60 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன். எவ்வளோ 60 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க. 58 ரூபா 57 ரூபா வாங்கி எவ்வளோக்கு 57 ரூபாய்க்கு வாங்கி தருவேன் ஒயிட் அண்டு க்ரீனு. ஏன்னா அந்த வண்டி விலை கூடன்னா அது கொஞ்சம் 2-3 ரூபா கூட விலை பார்த்து இது வேலை பார்க்கல, அதனால் இது நல்லாயிருக்கு பார்த்துங்க. இது பார்த்துங்க பல்சரு 2015 மாடலு, இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும். 2015 52 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன் பணத்தோடு வாங்க. ஒரு 50 ரூபாய் வாங்கி தரேன், எவ்வளோக்கு 50 ரூபாய்க்கு பணத்தோடு வாங்க, வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும். இந்த அவஞ்சர் பார்த்தீங்கன்னா 2017 அவஞ்சர் 2017 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும். அண்ணே வண்டி வாங்கினாக்க இந்த ஹெல்மெட் பிரியாணிலாம் கேட்காதீங்க, பாவம் வண்டிக்கார் வச்சுட்டு போயிருக்காப்புல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஹெல்மெட் எடுத்துக்கோப்பில. ஆமாம் அது தெளிவாக சொல்லிக்கிறேன். இது உங்களை பார்த்தீங்கன்னா 48 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 45 ரூபா எழுந்திரேன், எவ்வளோக்கு 45 ரூபாய்க்கு 2017 ரெண்டு டயர் ஈர் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும். 2017 செல்ஃபோட வண்டி ஜெனினா அவ்வளோ குவாலிட்டி தரமாக இருக்கும் வாங்க. இது பார்த்துங்க, இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஏலியன் மூஞ்சி சொல்லுங்கள், கேட் மூஞ்சி ஏலியன் மூஞ்சி ஒன்றுன்னா பேர் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தான். 2017 மாடல் ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 58 ரூபா கேட்டிருக்கேன் பணத்தோடு வாங்க, 55 ரூபாய் வாங்கிறேன், எவ்வளோக்கு 55 ரூபாய்க்கு ரெண்டு டயர் ஈர் இன்ஜின் பேட்டரி செல்ஃபு எல்லாமே கும்முன்னு இருக்கும், 55 ரூபாய்க்கு ஒயிட்டு கலர் பார்த்துங்க. பேஷன் ப்ரோ 2016 மாடல், பேட்டரி சார்ஜ் இல்லாதனால் பேட்டரி கட்டி சார்ஜ் போட்டிருக்கு, எல்லாமே மாட்டி பக்காவாக கொடுத்துருவேன். 2016 இது உங்களுக்கு 45 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 43 ரூபா கிடைக்கும். 2016 பேஷன் ப்ரோ 43 ரூபா பார்த்துங்க. இது உங்களை பார்த்திங்க, இது ஹோண்டா ஷைனு 2020 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும், ப்ளூ கலரு வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 72 ரூபா சொல்கிறேன் அவ்வளோலாம் இல்லை பணத்தோடு வாங்க, 68 ரூபா 67 ரூபாய் வாங்கிடுறேன், எவ்வளோக்கு 67 ரூபாய்க்கு 2020 மாடல் வாங்கி தர சொல்கிறேன் பார்த்துங்க. இது உங்களை பார்த்திங்க, இது ஷைனு 2017 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்திங்கன்னா 52 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 50 ரூபாய் வாங்கி தரேன் பார்த்து. இந்த பல்சர் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் டபுள் டிஸ்க்கு டபுள் ஏபிஎஸ் டபுள் ஷீட்டு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த வண்டியில் கிக்கர் வராது பார்த்துங்க. இது 2020 மாடல் வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஃபைனலாக சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 78 ரூபாய் வாங்கி தரேன், எவ்வளோக்கு 78 ரூபாய்க்கு 2020 மாடல் வாங்கி தர சொல்கிறேன் பல்சர். இவரை பார்த்துங்க, இவர் 2018 கிக்கர் உள்ள டைப்பு, இங்கே சிங்கிள் ஷீட்டு சிங்கிள் டிஸ்க்கு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும். இது உங்களை பார்த்தீங்கன்னா 62 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 60 ரூபாய்க்கு வாங்கி தர சொல்கிறேன், எவ்வளோக்கு 60 ரூபாய்க்கு திருச்சி நம்பர் ஒரே ஓனர் வண்டியில் எந்த வழியில் ரெண்டு டயர் புதுசு போட்டு உங்களுக்கு வாங்கிக்கோங்க 60 ரூபாய்க்கு. இவரை பார்த்துங்க டிவிஎஸ் ராடன் நம்ம கடையோட மைலேஜின் மன்னன். இவர் பார்த்திங்கன்னா 2021 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும், வண்டியில் எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும். இதை பார்த்துங்க டிஸ்க்கு உள்ள டைப்பு, டிஸ்க்கை ஃப்ரெண்டில் காட்டுங்க. இதை பார்த்திங்கன்னா டிஸ்க்கு உள்ள டைப்பு இங்கிட்ட டிஸ்க்கு உள்ள டைப்பு. இது உங்களை பார்த்திங்கன்னா 65 ரூபா சொல்கிறேன் பணத்தோடு வாங்க, 62 ரூபாய் கிடைக்கும், எவ்வளோக்கு 62 ரூபாய்க்கு குரோம் கண்ணாடி வந்துடும், குரோம் லிவர் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும், 62 ரூபா. இவர் மெரன் கலர் டிஸ்க் இல்லாத டைப்பு, அதனால் இவர் உங்களுக்கு 62 ரூபா சொல்லி 60 ரூபாய்க்கு கிடைக்கும். டிஸ்க்குக்காக 2 ரூபா விலை குறையுது, மற்றபடி வண்டியில் வண்டி ஒரே ஈவனாக இருக்கும், வண்டி எந்த வழியில் வண்டி சுத்தமாக இருக்கும் பார்த்துங்க. பர்க்குமெனு 2020 மாடல், பர்க்குமெனு 2020 இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும், ரெண்டு கண்ணாடி கண்ணாடி எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும், 78 ரூபா சொல்லியிருக்கேன், 75 ரூபாய் கிடைக்கும், எவ்வளோக்கு 75 ரூபாய்க்கு 2020 மாடல் பர்க்குமெனு, வண்டியில் எந்த அளவில் வண்டி சுத்தமாக இருக்கும் பார்த்துங்க. மெரூன் கலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மெரூன் கலர் இருந்தால் கொடுங்க, மெரூன் கலர் அவங்களுக்காக மெனக்கடை மெரூன் கலர் எடுத்துருந்து வச்சுருக்கேன், வண்டியில் எந்த அளவில் வண்டி அவ்வளோ ஜெனினாக குவாலிட்டியாக இருக்கும் பார்த்துங்க. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறோன்னா அடுத்து இப்போ உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் என்ன வேணும் கமலில் நீங்களே கேளுங்க. நம்ம கடையில் எப்பவுமே பக்கெட் பிரியாணி கம்பல்சரி அது உண்டு, வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும்
கேளுங்க, வெடி பாக்ஸ் வேணுமா இல்லை வேறு எது வேணுமா, இல்லை கோல்டு காயின் இல்லை கோல்டு மோதிரம் இல்லை வேறு எது வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணித்தர சொல்கிறேன். வாங்க, தீபாவளி ஆஃபர் என்ன பண்ணணும், இல்லை ஒன்று ரெண்டு மூணு ஆஃபர் கொடுக்கவா இல்லை ஒரே ஆஃபர் மொத்த ஆஃபரை கொடுத்துருவா, கேளுங்க, முடிவு பண்ணிடுங்க.